அதுவும் இல்லாம ரஞ்சிதாவை இப்படி நோகடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இங்க உங்களுக்கு இவ மேல கோவமே வரலையாங்க? எப்படிமா கோவம் வரும்? இந்த சின்ன குழந்தைங்களா, அவங்களுக்கே தெரியாம நம்மள அடிப்பாங்க, கிள்ளுவாங்க, உதைப்பாங்க, அதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கிறோமா? ரஞ்சிதா பண்ணதையும் நான் அப்படிதான் பாக்குறேன். கோமதி, நான் மாறினதுக்கு அப்புறம் உன் மேல எப்பயாவது கோவப்பட்டிருக்கனா? இல்லங்க. அப்புறம் எப்படிமா நான் ரஞ்சிதா மேல கோவப்படுவேன்? இவரு உன் மேல நான் எவ்வளவு பாசமும் அக்கறையும் வச்சிருக்கணும், அதே மாதிரிதான் அதிக அளவு பாசத்தை நான் ரஞ்சிதா மேலையும் வச்சிருக்கேன். ரஞ்சிதா இன்னும் அதை சரியா புரிஞ்சுக்கல. இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மாமாவை தவிர வேற யாராலையும் இந்த அளவுக்கு அன்பு காட்ட முடியாதுன்னு அவளே கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அன்னைக்கு எல்லாமே மாறும் போகுது. அது வரைக்கும் அவன் ரஞ்சிதா பண்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது, சரியா? எங்க என்ன எதுக்குங்க அவ இங்க நின்னுட்டு இருக்கா? அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவ இங்க இருந்தா நான் கத்திக்கிட்டே இருப்பேன். அவளை போ சொல்லுங்க. முதல்ல நானே போயிடுறேங்கா. டாக்டர் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அந்த நிம்மதியோட நான் போறேன். நீ ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோ. ஒருத்தரை நம்பலாம், ஆனா கண் மூடித்தனமா நம்ப கூடாதுக்கா. அந்த நம்பிக்கையோட விலை உன் வாழ்க்கையா கூட இருக்கலாம். இதுக்கு மேலையாவது நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நீ பாரு. அப்பதான் இங்க எது சரி எது தப்புன்னு உனக்கே புரியும். ஏய், உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்ல, போடி வெளிய. என்ன இங்க சபை கூடி இருக்கு? என்ன விஷயம்? அண்ணா, அண்ணிக்கு கல்யாண நாள் வருது இல்லங்க, அத பத்தி பேசணும்னுதான் அண்ணி எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. அக்கா மாமா கல்யாண நாளுக்கு என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போவாங்க. வழக்கம் போல ஸ்வீட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு இருக்கும். அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். அவங்க செலிபிரேஷன் அவ்வளவு தானே, இதுல புதுசா பேசுறதுக்கெல்லாம் என்ன இருக்கு? ஆமா வேதா, எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம கல்யாண நாள் எப்பவும் பெருசா கொண்டாடணும்னு நினைச்சதே இல்லையே. ஏங்க, இப்பவும் நான் கொண்டாடணும்னு சொல்லலைங்க. இந்த 5-6 மாசத்துல நம்ம குடும்பத்துல ஒன்று மாத்தி ஒன்று நிறைய கஷ்டங்கள் நடந்துருச்சு. அதுலேயும் நம்ம பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அவன் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டான். அதை சொல்லி வருத்தப்பட்டப்போ நம்ம கணபதி குருக்கள் வீட்டில் ஒரு ஆயுஷோமம் பண்ணணும்னு சொன்னாரு. அதை செஞ்சுட்டா வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் அழிஞ்சிருமா, அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமா, பிள்ளைங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஆயுசம் கூடும்னு சொன்னாரு. நம்ம கல்யாண நாள் அதுமா அந்த ஹோமத்தை பண்ணிடலான்னு எனக்கு தோணுதுங்க. அண்ணி ரொம்ப நல்ல யோசனை.